மக்கீமதனி சம்பந்தமாக எழுதுனதில் எதை நீங்கள் மறுக்கிறீர்கள்? நான் ஒன்னொன்னா படிச்சு கேட்டுறேன். திருக்குறானில் சில வசனங்கள் நபிகள் நாயகத்தின் இந்த மக்கீமதனின் தலைப்புல உள்ளதுதான் படிக்கிறேன். திருக்குறானின் சில வசனங்கள் நபிகள் நாயகத்தின் மக்கா வாழ்க்கையின் போது அருளப்பட்டன, அவை மக்கி எனப்படும். மற்றும் சில வசனங்கள் நபிகள் நாயகத்தின் மதினா வாழ்க்கையின் போது அருளப்பட்டன, அவை மதனி எனப்படும். உஸ்மான் அலி அவர்கள் தொகுத்த திருக்குறான் மூலப்பிரதிகளில் இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது, இந்த அத்தியாயம் மதினாவில் அருளப்பட்டது என்று எந்த குறிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறான். இப்ப குரானுக்கு மேல இது மக்கி இது மதனின்னு போடுறாங்கல்ல, இது உஸ்மான் அலி அல்லாஹ் தொகுத்த பிரதி பாதுகாக்கப்பட்டு இருக்குத, அதுல எடுத்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அத்தியாயத்துக்கு மேலையும் இது மக்கி இது மதனின்னு போடப்படல. அப்ப அல்லாவும் போடல, ரசூலும் போடல, உஸ்மான் அலி அல்லாஹ் காலம் வரைக்கும் போடல. ஆனாலும் உலகமெங்கும் அச்சிடப்படும் குரான் பிரதிகளில் சில அத்தியாயங்களுக்கு மேல் இது மக்காவில் அருளப்பட்டது என்றும் வேறு சில அத்தியாயங்களின் மேல் இது மதினாவில் அருளப்பட்டது என்றும் அச்சிடப்படுகின்றன. உஸ்மான் காலத்துல இல்ல, இப்ப அச்சிடும் போது இதை போடுறாங்க. திருக்குறானில் இது இதுல இது பொய்யா? உஸ்மான் காலத்துல இருந்துச்சு மன்சூர் சொல்றாரா? அந்த அர்த்தம் காட்ட சொல்லுங்க. அப்ப உஸ்மான் காலத்துல இல்லன்னு நான் சொல்றேன், பிந்திதான் போட்டீங்க. அப்ப நீங்க உங்க கடமை என்ன? இல்ல இல்ல, உஸ்மான் காலத்துல இருக்குன்னு உஸ்மான் காலத்து பிரதி பாருங்கன்னு ஒன்னா போடுங்க, உடனே திருத்திடுவோமே. அடுத்து என்ன? திருக்குறானின் ஒரு வசனத்தை மக்காவில் அருளப்பட்டது என்று முடிவு செய்ய வேண்டுமானால் அதற்கு தகுந்த சான்றுகள் இருக்க வேண்டும். இத்தகைய சான்றுகள் பல வகைப்படும். இந்த வசனம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அருளப்பட்டது என்று நபித்தோழர்கள் குறிப்பிட்டிருந்தால் அதன் அடிப்படையில் அந்த வசனம் எங்கே அருளப்பட்டது என்று தீர்மானிக்க முடியும். ஒரு வசனத்தை பத்தி இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு அருளப்படுற காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணார்னு சொன்னா அப்ப மத்மக்கி என்றோ மதனி என்றோ நம்ம முடிவு செய்யலாம். ஒண்ணு அல்லது ஒரு வசனத்தின் கருத்தை கவனத்தில் கொண்டு இந்த வசனம் இந்த கட்டத்தில் தான் அருளப்பட்டிருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கலாம். உதாரணமாக போர் செய்வது தொடர்பான வசனங்கள் நபிகள் நாயகத்தின் மக்கா வாழ்க்கையில் அருளப்பட்டிருக்க முடியாது, ஏனெனில் அவர்கள் மக்காவில் எதிரிகளை எதிர்த்து போரிடும் நிலையில் இருக்கல. மக்காவில் அடி வாங்கிட்டு இருக்கும் போது போர் செய்யுங்கள் வசனம் வந்திருக்குமா? ஒரு ஆட்சி அதிகாரம் எல்லாம் அமைந்த பிறகுதான் போர் செய்யுங்கள் வசனம் வந்திருக்கும். போரை பத்தி உள்ள வசனங்களை எல்லாம் அடிச்சு சொல்லிடலாம். இது மதினாவில் வந்துச்சு, யாரு ரிப்போர்ட் பண்ணாட்டாலும் சொல்லலாம், ஏன் நம்ம அறிவே சொல்லுது, அது புரிஞ்சுக்கலாம். இது ஒரு ரீசன் இருக்கு. அதுபோல் குற்றவியல் சட்டங்கள் குறித்த வசனங்கள் எடுத்துக்கொண்டால் இது போன்ற சட்டங்களை ஒரு ஆட்சியை நிறுவிய பிறகுதான் அமுல்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் அவை மதீனாவில் அருளப்பட்டவை என்று முடிவு செய்யலாம். கைத்திருந்தா கைய வெட்டுங்க, அப்படி அந்த சட்டங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மதீனாவில் இது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் இது தப்பா? இத்தகைய சான்றுகள் இல்லாமல் ஒரு அத்தியாயத்தையோ ஒரு வசனத்தையோ மக்காவில் அருளப்பட்டது என்றோ மதினாவில் அருளப்பட்டதோ என்று கூறுவது மிக பெரும் தவறாகும். என்ன கேக்குறோம்? ஆதாரம் இருந்து வெளியிட்டா தவறு இல்ல. அல்லாவோ ரசூலோ சஹாபாக்களோ மக்காவில் அருளப்பட்டதுன்னு சொல்லல. நீங்களா மக்காவில் அந்த கருத்துலயும் அப்படி விளங்கல, அதை புடிச்சிட்டு நீங்களா மக்காவில் அருளப்பட்டதுன்னு கூட தவறுதான். மக்காவில் அது அருளப்படாம இருந்தா யார் அல்லாட்ட பதில் சொல்லுவா? மதினாவில் அருளப்பட்டு நீங்க மேல எழுதி வச்சிருவீங்க, அது உண்மையில மக்காவில் அருளப்பட்டிருந்தா அந்த தவறுக்கு யார் பொறுப்பேத்துக்குருவா? நீங்க ஏத்துக்குறீங்களா மர்மையில? எதுக்கு அதை சொல்றோம்? அல்லாஹ் ரசூல் சொல்லல, உஸ்மான் சொல்லல, சஹாபாக்கள் காலத்துல இல்ல, பிந்தி வந்த ஆளுக்கு வந்துட்டு இதை மக்கா மதனாண்டு ஒரு ஆதாரம் இல்லாம என்னதே எழுதி வச்சாங்கன்னா ஏத்துக்கிறதா? தவறுன்னு சொல்லியிருக்கிறேன். பல அத்தியாயங்கள் இரண்டு கட்டங்களிலும் அருளப்பட்ட வசனங்களை உள்ளடக்கி உள்ளன. பெரிய அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதி மக்காவில் வந்திருக்கும், பாதி மதினாவுக்கு வந்து பிறகு வந்திருக்கும். எனவே ஒரு அத்தியாயம் முழுவதும் மக்காவில் அருளப்பட்டது என்றோ மதினாவில் அருளப்பட்டது என்றோ குறிப்பிடுவதாக இருந்தால் அதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்க வேண்டும். இத்தகைய ஆதாரங்கள் ஏதுமின்றியே மக்காவில் அருளப்பட்டவை மதினாவில் அருளப்பட்டவை என்று அத்தியாயங்களின் துவக்கத்தில் அச்சித்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குரானை குறித்து தவறான தகவல் தரும் குற்றத்தில் சேர்ந்துவிடும். எவ்வித சான்றும் இல்லாமல் அவரவர் தமக்கு தோன்றியவாறு இவ்வாறு குறிப்பிட்டதால் தான் இது விஷயத்தில் மாறுபட்ட நிலைகள் ஏற்பட்டுள்ளன கேட்டிருக்கிறேன். இதை எப்படி மன்சூர் மறுக்கணும்? அவர் சொல்லணும், இதோ புடி, ஒன்னாவது அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது இந்த ஆதாரம், இரண்டாவது அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டது இந்த ஆதாரம், மூணாவது அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்டது இந்த ஆதாரம், நாலாவது மதீனா அந்த ஆதாரம் தந்தார்னா
அவரு என்னுடைய இது அவ்வளவு தப்புண்டாயிரும், ஒரு ஆதாரம் தரவும் மாட்டாராம். அதான் எந்த இதுக்கும் அவர் ஆதார் கேசுமா தான் சொல்லுவாராம், இது தவறு, இது எழுதியிருக்க கூடாது. ஏன் எழுதியிருக்க கூடாதுங்கிற நான் காரணத்தோட சொல்றேன். ஒவ்வொரு சூறாவையும் மக்காவில் அருளப்பட்டது அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, சிலதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, சகாபாக்கள் சொல்லல, சிலதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் சொல்லல அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன். பிந்தினா சேர்த்துக்கிட்டீங்கன்னு எழுதியிருக்கிறேன், அதுல தப்பாவும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதியிருக்கிறேன். இது தவறு என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் நீங்க எப்படி அதை தவறுன்னு சொல்லணும், காரணத்தோட தவறுனு சொல்லுங்க. ஒரு எடுத்து போட்டு நான் அந்த உதாரணம் காட்டுறேன், அழகாக காட்டுறேன். உதாரணத்திற்கு கூற வேண்டுமானால், திருக்குறானின் கடைசி இரண்டு அத்தியாயங்களை, 113 114 அத்தியாயங்களை மக்காவில் அருளப்பட்டவை என்று ஆக்கா அப்துல் ஹமீது பாக்கவி மொழிபெயர்த்து வெளியிட்ட திருக்குறானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே அத்தியாயங்களை நிஜாமுதீன் மண்பை வெளியிருக்கும் பொழுது மதீனான்னு குறிப்பிடுறாரு. அதான் கடைசி 113 114 உதாரணத்துக்கு தான் நான் குறிப்பிட்டிருக்கிறேன், தமிழ்லயே நான் காட்டியிருக்கிறேன். 113 114 சூறாவ ஒருத்தர் மக்காங்கிறாரு, ஒருத்தர் மதீனாங்கிறாரு, தமிழ்ல மொழிபெயர்த்தாள். ஏன் ஆதாரம் இல்லாதனால ஆள் ஆளுக்கு சொல்றாங்க இப்படின்னு நான் கேட்டேன்னா இதுல என்ன என்ன தவறுங்கிறார் அவரு. அதனால நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, நான் இந்த மக்கி மதனி சம்பந்தமாக எழுதியது தவறு என்றவர் சொன்னால், 114 சூறாவுக்கும் மக்கி மதனிக்குரிய ஆதாரங்கள் பட்டியல் அவர் எனக்கு தருவாரையானால், அவர் பெயரையே நான் குறிப்பிட்ட அடுத்த எடிஷன்ல மன்சூர் அவர்கள் 114 ஆதாரத்தை தந்து விட்டார்கள், இதோ இருக்கிறதுன்னு சொல்லி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த அவர் சொல்ற விளக்கத்தை அப்படியே எழுத்து பேசாம நான் போறேன். ஆதாரம் தரலன்னா பொய் சொல்றாருன்னு அர்த்தம், அர்த்தம் இல்லாம விமர்சிக்கிறார், விதண்டாவாதம் பண்றாருன்னு அர்த்தம். அதனால இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது. அதாவது நான் எழுதிய இன்னும் சொல்ல போனால், இந்த தமிழாக்கத்தில் அவர் எதையெல்லாம் விமர்சிச்சிருக்கிறாரோ அதை நீங்க எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு தடவை மேலே இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்தீர்களே ஆனால் நீங்க அவருக்கு பதில் சொல்லிடலாம். என்னையா என்ன எழுதியிருக்கிறாங்க, அவர் கேட்ட இதுக்கு பதில் சொல் பொய்யா, ஒரு பாரா பாராவா நீங்க கேட்கணும். நான் எழுதுன எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாரா சரியா தவறா, தவறுன்ற ஆதாரம் கொடு, இந்த பாரா சரியா தவறா ஆதாரம் கொடு, இந்த பாரா சரியா தவறான்னு கேட்டு பாருங்க, எல்லாம் சரி சரிதான் அவர் சொல்லுவாரு, தவறுன்னு சொல்ல மாட்டார், ஆதாரம் காட்டவும் இயலாது. அப்ப என்ன அது, விதண்டாவாதம் தானே இது. இன்னும் சொல்ல போனா இந்த விதண்டாவாதத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, அவரே அது சொல்றாரு. சாதாரணமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வீடியோ பண்ணி உணவு முழுக்க போட்டு காட்டியிருக்கோம், விவாதிச்சு இப்ப வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க அது மாதிரி இல்லையா, இப்ப வீடியோ எடுக்கப்படுது அப்படிங்கும் போது நீங்க அதை வீடியோ எடுக்க வேணாம் சொல்லி எடுத்தாங்க. இவங்க இஸ்லாமிய வார்த்தை வத்திக்கிறாங்க, அப்ப நாங்க இவங்க பிள்ளையாருடைய பயன்படுத்த மாட்டாங்க, பிரதிவாதம் கூடாது சரியா, மதப்பிடியை எடுத்து அதை இங்கே எல்லா நாட்டு உலக நாடுகள் பல இடங்கள்ல எங்கிருக்க சிறப்பான முஸ்லீம்கள் இலங்கையை சேர்ந்தார்கள் வாழ்றாங்கன்னா அவங்களுக்கும் கூடாது. ஒரு தடவை இலங்கைக்கு நாங்கள் போயிருந்த நேரத்துல இவர் வந்து இந்த ஜிஹாதுன்னு சொல்லி கள்ள பையத்து கூட்டத்தை ஒண்ணு உருவாக்கிட்டு இருந்தாரு தகவல். அதுல மார்க்க ரீதியான தப்புகள், தவறான போதனைகள், குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் விதைத்து ஒரு கேள்வி கேட்காத ஒரு மூட கூட்டத்தை, மூளை செலவை செய்த கூட்டத்தை அவர் உருவாக்குறார் என்று கேள்விப்பட்டு அது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அத அந்த ஒரு வீட்டுல விருந்து அவங்களுடைய சொந்தக்காரர் அந்த இதை சந்திப்பை ஏற்பாடு பண்ணது கூட அவருடைய ஒரு உறவினர் தான், அவருடைய உறவினர் வீட்டுல வச்சு அந்த சந்திப்பு நடந்தது. உட்கார்ந்து பேசுறோம், பேசும்போது கேமராவில் கொண்டாந்து எடுக்கிறாங்க, வீடியோ கேமராவில் அவரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இந்த வீடியோ கேமரா வீடியோவில் எதுக்கு எடுப்பாங்க, எதுக்கு எடுப்பாங்கன்னு என்ன சைத்திட்டமாக போட்டாங்க, உட்காந்து ரகசியமா அது மார்க்க சம்பந்தமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி அதை வெளியிடுவது பயங்கரமான பாரதூரமா நம்பிக்கை துரோகமா அது. அது என்ன நம்பிக்கை துரோகம், மார்க்க பெருந்தே அப்படின்னு அது நம்பிக்கை துரோகம்னு சொன்னா இப்ப வந்து